கண்ட்ரி ஃபார்ம் சேனல் வணக்கம். இன்னைக்கு நம்ம பொள்ளாச்சியில் பூசாரிப்பட்டியில் இருக்கோம். இங்கே அன்னை தேனி பண்ணையோட ஓனர் திரு தண்டாயுதபாணியை வீடியோ பண்ண வந்திருக்கோம். திரு தண்டாயுதபாணி அவர்கள் பல இடங்களில் கிட்டத்தட்ட 1000 தேனிப்பட்டிகள் வச்சு இத்தாலிய தேனி வளர்ப்பில் ஈடுபட்டு வராரு. இவர்கிட்ட இத்தாலிய தேனி வளர்ப்பை பற்றி விரிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பொள்ளாச்சியில் நான் வீடியோ பண்ண வந்த அன்னைக்கு பலத்த காற்றும் மழையும் இருந்த காரணத்தினால தேன்பட்டி கிட்ட இல்லாமல் அவர் தங்கியிருந்த வீட்டில் வச்சு வீடியோ எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அதற்காக மன்னிக்கவும். இந்த வீடியோட தொடர்ச்சியாக அன்னை தேனி பண்ணையோட வீடியோக்கள் நிறைய நம்ம சேனலில் வர இருக்கு. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை பற்றி சொல்லுங்க, நீங்கள் எத்தனை வருஷமா இந்த இத்தாலி தேனி வளர்ப்பில் ஈடுபட்டு இருக்கீங்க? என் பேர் தண்டாயுதபாணி. நான் வந்து 2001 20 வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. நான் இத்தாலிய தேனியை ஆரம்பிச்சு 20 வருஷம் ஆச்சு. ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குங்க சார்? என்னுடைய ஆஃபீஸ் வந்து கரூர் மாவட்டம் குரும்பப்பட்டிங்கிற கிராமத்தில் இருக்கு. இத்தாலிய தேனியுடைய பூர்வீகம் எது சார்? இத்தாலிய தேனியினுடைய பூர்வீகம் இத்தாலி நாடு. இங்கே நம் நாட்டு அடுக்கு தேனிகள் போல் இத்தாலி நாட்டில் இருக்கிற ஒரு அடுக்கு தேனி தான் இத்தாலிய தேனி. உலகம் ஃபுல்லாக இது நிறைய பரவி இருக்கு. இந்தியாவுக்கு வந்து இத்தாலிய தேனி எப்போ கொண்டு வரப்பட்டுச்சு? 1962 அளவில் ஆராய்ச்சிக்காக பஞ்சாப் மாநிலத்துக்கு இது முதல் முதல்ல கொண்டு வரப்பட்டது. இந்த தேனி பார்க்க எப்படி இருக்கும் சார்? தேனி நம்ம நாட்டு அடுக்கு தேனிகளை விட உருவில 2-3 மடங்கு பெரியதாக இருக்கும். கலர் கொஞ்சம் மஞ்சள் கலராக இருக்கும். இது பொதுவாக வந்து என்ன பண்புடையது சார் இது? இது வளர்ப்புக்கு சாதகமான நிறைய அம்சங்கள் இதில் இருக்குது. முதலாவது வந்து இதில் தேன் உற்பத்தி மிக மிக அதிகம். தேன் உற்பத்தி நாட்டு தேனியை போல் 10 மடங்குக்கு விட அதிகம். நாட்டு தேனியில் அவரேஜாக 3-5 கிலோ எடுப்பாங்க. நாங்கள் வந்து இத்தாலிய தேனியில் 25-30 கிலோ வரைக்கும் தேன் எடுக்கக்கூடியதாக இருக்குது. ஆஸ்திரேலியாவில எல்லாம் 300 கிலோ எடுத்திருக்காங்க தேன் ஒரு பெட்டியிலேருந்து. ஒரு வருஷத்துக்கு ஒரு பெட்டியிலேருந்து 300 கிலோ எடுத்திருக்காங்க. ஓஹோ. இதுக்கு ஏதாச்சும் வந்து வீக்னஸ் இருக்குங்களா சார்? நோய் தாக்குதல் மித்த தேனிக்கு வந்து கம்பேர் பண்ணும் போது வீக்னஸ் இருக்குங்களா? வீக்னஸ்ன்னும் போது இதில் மெயினாக வீக்னஸ் வந்து செவ்வுண்ணி தாக்குதல். இந்த நாய்க்கும் பூனைக்கும் வர்ற தெள்ளு மாதிரி உண்ணி மாதிரி இதில் ஒரு உண்ணி தாக்குதல் வருது. மைட்ஸ் சொல்லுவாங்க. அதில் 2 வகை இருக்குது. ஒன்று வரவா, மற்றது ட்ராபிலோ லேப்ஸ்ன்ற மைட்ஸ். இந்த உண்ணிகளை நாம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா மற்றபடி பெரிய அளவில் நோய் தாக்குதலோ வேறு பாதிப்புகளோ இல்லை. அதே மாதிரி இந்த இதை பிடித்து உண்ணக்கூடிய ஒரு பறவை ஒன்று சில இடங்களில் இருக்குது. அதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. மற்றபடிக்கு பெரிய அளவில் எந்த பிரச்சனைகளும் இல்லை. சரி, இப்போ உலகம் முழுக்கும் இந்த பெட்டி தேன் வளர்ப்பில் காலனி கொலாப்ஸ் அப்படிங்கிற பிரச்சனை வந்துகிட்டு இருக்குதுங்க. இந்தியாவில் அதோடைய தாக்கம் இருக்குதுங்களா? இந்தியாவில் அந்த தாக்கம் இருக்குது. காலனி கொலாப்ஸ் வந்து எதனால் வருதுன்னா, முக்கியமான காரணமாக நியோனிகோட்டிசைட்ஸ் எனப்படுகின்ற சில பூச்சி மருந்துகளால் அந்த இடத்தை கண்டுபிடிக்கக்கூடிய தன்மையை அந்த தேனீக்கள் இழந்து விடுறது ஒன்று. ரெண்டாவது வந்து இன்னொரு முக்கியமான காரணம் இந்த மைட்ஸ் கண்ட்ரோல், மைட்ஸ் தாக்குதல்கள். இந்த மைட்ஸ் தாக்குதலை நாம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னாலே காலனி கொலாப்ஸ் பெரிய அளவில் பாதிக்காது. இதுக்கு வந்து உணவு வந்து ஜாஸ்தி தேவைப்படுங்களா இத்தாலி தேனிக்கு? ஆமாம், உணவு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். எதனாலன்னா இந்த பெட்டிகள் வந்து எண்ணிக்கை அதிகம். அதாவது நாட்டு தேனியில் ஒரு 15,000-20,000 பூச்சிகள் இருந்தால், இந்த இத்தாலிய தேனி பெட்டியில் 80,000-லேருந்து 120,000 வரைக்கும் இந்த தேனீக்கள் தங்கி நின்று வளரக்கூடியதாக இருக்கும். அதை விட கொஞ்சம் சைஸ்லேயும் பெரியதாக இருக்குது, அதனுடைய செயல்திறனும் அதிகமாக இருக்குது. அதனால் உணவு தேவை கொஞ்சம் அதிகம்தான், நாட்டு தேனியை விட அதிகம். உற்பத்தியும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ வறட்சியான இடத்துலலாம் வந்து இத்தாலி தேனி வைக்க முடியுங்களா சார்? கரூர் மாவட்டத்தில் அரவக்குறிச்சியில் நான் வச்சுருக்கேன். எப்படிப்பட்ட இடம்ன்றது உங்களுக்கு தெரியும். ரொம்ப வெப்பமான, அதை விட ரொம்ப வறட்சியான பூமி. ஆனால் அங்கே வந்து முருங்கை நிறைய அதிக அளவில் சாகுபடி பண்ணுறாங்க. முருங்கை பூவில் இருந்து தேன் நிறைய கிடைக்குது. வறட்சிக்கும் தேனி வளர்ப்புக்கும் பெரிய சம்மந்தம் இல்லை. என்ன பூ இருக்குது, தேனை தரக்கூடிய பூக்கள் இருந்தால் அங்கே வந்து நாங்கள் தேனீக்களை வளர்க்க முடியுது. இத்தாலிய தேனி இப்போ பஞ்சாப்லாம் அதிக அளவில் வளர்க்குறாங்க. அங்கெல்லாம் சில சமயங்களில் 45 டிகிரிக்கு கூட டெம்பரேச்சர் போகுது. அப்படியான வெப்பநிலையை கூட தாங்கி வளரக்கூடிய ராஜஸ்தான் மாதிரி இடங்களில் கூட தேனீக்கள், இந்த இத்தாலிய தேனீக்கள் வளர்க்கப்படுகின்றன. பஞ்சாபில் வந்து இந்த கடுகு வந்து அதிகமாக போடுவாங்க இல்லைங்களா? அப்போ இந்த பூ பூக்கிறதுக்கு நிறைய வச்சிருப்பாங்க. சாதாரணமாக வந்து எவ்வளோ பெட்டி வைப்பாங்க? நீங்கள் ஒரு கதை சொன்னீங்க. நான் வந்து பஞ்சாப் ஒரு தடவை போயிருந்தேன். அதாவது சில உபகரணங்கள் வாங்குவதற்காக பஞ்சாபில் தான் கிடைக்கும். இந்த இத்தாலிய தேனிக்குரிய உபகரணங்கள் பஞ்சாபில் கிடைக்கும். அந்த உபகரணங்களை வாங்குவதற்காக நான் பஞ்சாப் போயிருந்தேன். அந்த சமயம் கடுகு சீசனில் வச்சுருந்தாங்க. ராஜஸ்தான் பக்கம் பஞ்சாப் பார்டரில் வச்சுருந்தாங்க. என்னுடைய அங்கே பார்க்கும்போது கிட்டத்தட்ட
ஒரே இடத்துல அவர் வந்து 800-1000 பட்டிக்கு பக்கமாக அவர் வச்சுருந்தார். அவர் வச்சுருந்த தோட்டத்திலிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தட்டி இடைவெளியில் 300-500 பெட்டிகள் பல இடங்களில் போடப்பட்டிருக்கிறத நான் பார்த்தேன். அப்போ பல ஆயிரக்கணக்கான பெட்டிகள் அந்த கடுகு ஒரு நீங்கள் ஒரு 2-3 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்துக்குள்ளே 4000-5000 பெட்டிகளை நான் காணக்கூடியதாக இருந்தது. ஏன்னா கடுகில் அவ்வளோ சோர்ஸ் இருந்துச்சு, தேன் வரத்து அவ்வளவுக்கு இருந்தது, அதனால் அவ்வளவுக்கு பெட்டிகள் அதிகளவு. எவ்வளவு தேன் வந்தாலும் தேன் வர்றதுக்கு தக்க மாதிரி நம்ம பெட்டிகளை போட்டுக்கலாம். ஒரே இடத்துல ஒரே தோட்டத்தில் 1000 பெட்டிகளை நான் கண்ணால் பார்த்தேன். எத்தனை கிலோமீட்டர் போயிட்டு வருங்க சார்? குறைந்தபட்சம் 3 கிலோமீட்டர் போகுது, 4-5 கிலோமீட்டர் போகிறதாக சொல்கிறார்கள். 3 கிலோமீட்டர் கண்டிப்பாக போகுது. அதான் போகிற டிஸ்டன்ஸ் மட்டும் மூணு கிலோமீட்டர். 3 கிலோமீட்டர் வரைக்கும் போய் தேனை சேகரிக்குது, திரும்ப 3 கிலோமீட்டர் வருது, திரும்ப வந்து கொண்டு வைக்குது. இத்தாலி தேன் வளர்த்த என்ன மாதிரி வெப்பநிலை வேணுங்க? ஹில் ஸ்டேஷன் எல்லாம் வளர்த்த முடியுங்களா? ஹில் ஸ்டேஷனில் இப்போ ஊட்டியில் நம்மக்கிட்ட தேனி பற்றி வாங்கி வச்சு வளர்க்குறாங்க, நல்லா தான் வருது. அதாவது முதல் இங்கேருந்து கொண்டு போகும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிச்சு, கொஞ்சம் அதுக்கு சில தடைகள் வந்தது. ஆனால் இப்போ அங்கே புதிதாக அது உருவான அந்த தேனீக்கள் நல்லா எஸ்டபிளிஷ் ஆகி நன்றாக வளர்ந்து கொண்டு இருக்கின்றன. இதோட இனப்பெருக்கத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இது வந்து இந்திய தேனி மாதிரி தான் இருக்குங்களா? இனப்பெருக்கம் எப்படி இருக்குங்க? இது இந்திய தேனி மாதிரி தான் இனப்பெருக்கம். ராணி வந்து ஒரு நாளைக்கு நம்ம இந்திய தேனி 600 முட்டைகள் வரை இடும். இந்த நம்ம இத்தாலிய நாட்டு தேனி, இத்தாலிய தேனியுடைய ராணி தேனி 2000-2500 முட்டைகள் வரை ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு அதே மாதிரி தான் வந்து மீதி எல்லாம். இப்போ ராணி தேனி இருக்கும், வேளக்கார தேனி இருக்கும், மிச்சதெல்லாம் வந்து அதே மாதிரி தான், எல்லாமே அதே மாதிரி தான். அதாவது ஒரு தேனி கூட்டம்னு பார்க்கும்போது இந்திய தேனியாக இருந்தாலும் சரி, இத்தாலிய தேனியாக இருந்தாலும் சரி, ராணி தேனி, வேளக்கார தேனி, அப்புறம் ஆண் தேனி, ட்ரோன்ஸ் என்ன ஆண் தேனி, மூன்று வகையான தேனீக்கள் இதில் இருக்கும். ராணி தேனியும் வேளக்கார தேனீக்களும் பெண் தேனீக்கள். வேளக்கார தேனீக்கள் முட்டையிடாத மலட்டு பெண் தேனீக்கள். ஆண்டேனிகள் வந்து அவை இனப்பெருக்கத்துக்காக மட்டும் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு தேனினா. ராணி தேனி மட்டும்தான் முட்டை வைக்கும். இந்தியாவில் வந்து கமர்ஷியலாக வந்து என்னென்ன தேனி வந்து வளர்க்கப்படுதுங்க? பெட்டி தேனியா? முதலாவது இந்திய தேனீக்கள், ரெண்டாவது இத்தாலிய தேனீக்கள், அதை விட கொசு தேனியும் வளர்க்குறாங்க. கமர்ஷியலாக வளர்க்குறக்கு வந்து இத்தாலிய தேனீக்கள் மிகச்சிறந்தவை. எதனாலனா தேன் உற்பத்தி வந்து பல மடங்கு அதிகம், 10 மடங்குக்கு மேலே அதிகம் நாட்டு தேனியோட. ரெண்டாவது வந்து இதில் வந்து தேன் தவிர மகரந்தம், மற்றது ராயல் ஜெலி, அரச கூழ் எனப்படுகின்ற ராயல் ஜெலி, அப்புறம் வந்து ப்ரொபோலேஸ் எனப்படுகின்ற தேன் பிசின், அதை விட வந்து தேனியோட விஷம், இவ்வளவும் வந்து நாங்கள் இதிலிருந்து சேகரிக்க முடியும். இப்படி சேகரிக்கும் போது இதில் வந்து மேலதிகமான தேனை விட மேலதிகமான வருமானத்தை பெற முடியும். மகரந்தம் எல்லாம் 2000-3000 ரூபா கிலோ விற்கிது. ராயல் ஜெலி பார்த்திங்கன்னா 2-3 லட்சம் ரூபா விற்கிது. அதே மாதிரி இந்த தேனியோட விஷம் 1 கிலோ 15 லட்சம் ரூபா விற்கிது. அப்போது வந்து எவ்வளோ வருமானத்துக்கு கமர்ஷியலாக நம்ம செய்யக்கூடியதாக இருக்குதுன்ற நீங்கள் பார்த்து. தேனியோட விஷம்னா பாம்பு மாதிரி, பாம்பு எப்படி பாம்பு இது பண்ணி விஷம் எடுக்கிறாங்களோ, இப்போ பாம்புங்கும் போதே வந்து அதுக்கான எம்எல் ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க. தேன் வந்து எப்படி எடுக்கிறாங்க அது உங்களுக்கு? தேனி விஷம் என்னென்னா அதுக்குரிய தேனி வெனம் கலெக்டர்னு ஒன்று இருக்குது. சரி, அதை கலெக்ட் பண்ணுறக்கு ஒரு எக்யூப்மெண்ட்ஸ், ஒரு கருவி இருக்குது. அந்த கருவியை வந்து நாம் அந்த தேனியோட பெட்டியோட என்ட்ரன்ஸில் அந்த வாசலில் நாம் அதை பொருத்தி வச்சுருவோம். பொருத்தி வைக்கும்போது வெளியில் போகிற தேனிக்கும் வர்ற தேனிக்கும் லைட்டாக ஒரு கரண்ட்டு ஷாக் ஒன்று கொடுப்பாங்க. அந்த எக்யூப்மெண்ட்ஸுக்குள்ளால் அந்த கருவிக்குள்ளால் வரும்போது அந்த சின்ன ஒரு மின் அதிர்ச்சி கொடுக்கப்படும். அந்த மின் அதிர்ச்சி கொடுக்கப்படும்போது அந்த கருவியில் பொருத்தப்பட்டிருக்கிற செலோப்பின் மெம்பரேன்னா ஒரு ஜவ்வு, அந்த ஜவ்வில் வந்து தேனி கொட்டும். கொட்டும்போது அந்த விஷம் வந்து கீழே இறங்கி கண்ணாடி, கீழே இருக்கிற கண்ணாடியில் பரவும். பரவி அதை எடுத்து காய வச்சு சுரண்டி எடுப்பாங்க. நீங்கள் தேனை மதிப்பு கூட்டலாம் எதாவது பண்ணுறீங்களா சார்? தேனை மதிப்பு கூட்டல்னா நாங்கள் கொடுக்குற தேனே மதிப்பு கூட்டப்பட்ட தேன் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இத்தாலிய தேனீக்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட மலருக்கு போச்சுன்னா அந்த பூக்களையே தேடி போய் தேன் எடுக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. இதை சொல்லுவாங்க தேனீக்களோட மலர் விசுவாசம்னு. அப்போ ஒரு பெட்டியில் முருங்கை பூவில் இருக்கிற தேன் வந்துச்சுன்னா அந்த பெட்டியில் முருங்கை பூ தேன் தான் இருக்கும். அப்போ அதை எடுக்கும்போது நமக்கு இதை ஒரு குறிப்பிட்ட பூவிலேருந்து எடுக்கப்படுவதால் இதை யூனிஃப்ளோரல் கனின்னு சொல்லுவாங்க. ஓரின மலர் தேன். நாங்கள் கொடுக்குற தேன் எல்லாம் ஓரின மலர் தேன். ஓரின மலர் தேனுக்கு வந்து மதிப்பு வந்து அதிகம், அதனால் இது மதிப்பு கூட்டல். இது வந்து நம்ம நாட்டு தேனீக்கள் எல்லா தேனிலையும் போய் எல்லா பூவிலையும் போய் தேன் எடுத்துகிட்டு வரும்.
அதனால் அவை வந்து கலந்து தான் தேனை கொண்டு வரும். ஆனால் இத்தாலிய தேனீக்கள் வந்து மலர் விசுவாசம் அதுக்கு இருக்குது, இயற்கையிலே அந்த இயல்பு இருக்குது, அதனால் குறிப்பிட்ட வகை பூவிலேருந்து தான் தேனை எடுத்துகிட்டு வரும். அதனால் முருங்கை தேன், தும்பை தேன், மிளகாய் தேன், மாந்தேன், முந்திரி தேன், இலந்தை பழத்தேன், நாவல் பழத்தேன், இது மாதிரி பல வகையான எத்தனை வகையான பூக்கள் இருக்கோ அத்தனை வகையான தனித்தனியான தேனை நாம் எடுக்க முடியுது. அப்படித்தான் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். சூரியகாந்தி தேன், இது மாதிரி பல வகையான தேன்கள். ஆனால் இந்த தேன்லாம் வந்து சீசன் தான் கிடைக்குங்களா? சீசன் பூக்கள் இருக்கும்போது கிடைக்கும், அதிகமாக பூக்கள் சீசனில் தான் கிடைக்கும், அதனால் அதுக்கு தக்க மாதிரி சீசனில் தான் கிடைக்கும். முருங்கை தேன் இப்போ ஒரு ரகம் கொண்டு வந்திருக்காங்க, கரும்பு முருங்கைன்னு, வருஷத்தில் 10 மாதம் பூக்கும், அதனால் அந்த தேன் வந்து முருங்கை தேன் வருஷம் ஃபுல்லாக கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த தேனுடைய கலர் எப்படி சார் இருக்கும்? தேனுடைய கலர் ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ முருங்கை தேன் மஞ்சள் கலரில் இருக்கும் எடுக்கும்போது, இதே வந்து தும்பை தேன் நல்ல லைட் மஞ்சள் கலரில், தேங்காய் எண்ணெய் கலரில் இருக்கும். அதே போல் இலந்தை பழ தேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும் எடுக்கும்போது. இதோடைய டேஸ்ட்டும் திக்னஸ் எப்படி சார் இருக்கும்? இத்தாலிய தேனீக்கள் வந்து தேனினுடைய நீர் கொள்ளளவை, அதாவது ஈரத்தன்மையை 16% வரைக்கும் குறைக்குது. 18% ஈரப்பதம் அல்லது 16% ஈரப்பதம் வரைக்கும் குறைக்குது. அதனால் ரொம்ப திக்காகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இந்திய தேனீக்கள் 20% மேலே இருக்கும், 22-24% வரைக்கும் கூட இருக்கும். அதனால் தேன் ரொம்ப நீர்த்து போய் தண்ணியாக இருக்கும். இத்தாலிய தேனீக்களுடைய தேன் ரொம்ப கெட்டியாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். நீங்கள் வந்து தேன் வந்து எவ்வளோ விற்பனை பண்ணுறீங்க சார்? என்னுடைய தேன் ரொம்ப சுத்தமாக கொடுக்குறேன், எந்த கலப்படம் இல்லாமல் கொடுக்குறதால, 20 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறதால நான் இப்போது வந்து சில்லறை விற்பனையில் 800 ரூபாய்க்கு விற்றுட்டுருக்கேன். ஹோல்சேல் மொத்த விற்பனைக்கு வந்து 600 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கேன். இப்போ ஹோல்சேல்னால் எவ்வளோ லிட்டர் வேணும்? 50 கிலோ 100 கிலோ இருக்கிறவங்களுக்கு, டன்கணக்கில் இருக்கிறவங்களுக்கும் அதுதான் விலை. 1 டன் 2 டன் இருக்கிறவங்க கூட இருக்காங்க, மூணு மாதத்துக்கு ஒருக்கா 1 டன் எடுப்பாங்க, அவங்களுக்கும் அதுதான் ரேட்டு. 100 கிலோக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் அதுதான் விலை. இத்தாலிய தேன் பெட்டியோடைய சைஸு வெயிட்டு எவ்வளோ இருக்குங்க? இத்தாலிய தேனி பெட்டியோட வெயிட்டு சைஸுன்னு கேட்குறீங்க, அது தேனியோட வெயிட்டு கேட்குறீங்களா சும்மா கேட்குறீங்களா? ரெண்டுமே சார். இப்போ இத்தாலிய தேனிய பெட்டியோட நீளம் வந்து 20 அங்குலம், அகலம் வந்து 16 அங்குலம், உயரம் வந்து 10 அங்குலம். தேனியோட சேர்த்து அதோடய வெயிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு, அதாவது இந்த இது வந்து ப்ரூட் சேம்பர் எனப்படுகிற ஒரு பெட்டியோட சைஸ் சொல்லியிருந்தேன், அந்த ப்ரூட் சேம்பர் மட்டும் வந்து ஒரு 25 கிலோ 20 கிலோ 25 கிலோ தேனி கூட்டுப்புழு எல்லாம் சேர்த்து வந்தால் வரும். எம்டியாக இருந்ததுன்னா ஒரு 5 கிலோ 6 கிலோ வரும். அது செய்கிற மரத்தை பொறுத்திருக்கு. நீங்கள் பெட்டி சேல் பண்ணுறீங்களா சார்? பெட்டி சேல்ஸ் பண்ணுறோம். என்ன ரேட்டுக்கு சார் கொடுத்துட்ருக்கோம் நம்ம? இப்போ அதாவது நான் ஒரு 10,000 தேனி, இப்போ ஃபுல் பெட்டி இல்லாமல் ஒரு 4 ஃப்ரேமில், அது இதில் வந்து 10 அடைகள் இருக்கும், 10 ஃப்ரேம் இருக்கும், 10 ஃப்ரேம்லேயும் தேனி இல்லாமல் நாங்கள் பிரித்து கொடுப்போம். 4 ஃப்ரேமில் தேனீக்களோடையும் ராணி தேனிகளையும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 12,000-15,000 தேனியும் ஒரு குயின் பீயும் கொடுக்கறதா இருந்தால் 7,000 ரூபாய் பெட்டி வருது. என்ன மரத்தில் செய்யப்படுங்க சார் பெட்டி? நாங்கள் பொதுவாக பைன் வுட் எனப்படுகின்ற ஒரு மரத்தில் செய்கிறோம். அது கொஞ்சம் நமக்கு கையால் வளர்க்கு இலகுவாக இருக்கும், லைட் வெயிட்டு, அது மாதிரி லைஃபும் ஓரளவுக்கு வரும். லைஃப் எவ்வளோங்க சார் வரும்? லைஃப் வந்து நல்ல, அதாவது கரையாம் பிடிக்க விடாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு குறையாமல் வரும். 10 வருஷத்துக்கு கூட வரும். இப்போ நம்ம உங்ககிட்டருந்து தேனிப்பட்டி வந்து எடுத்துக்கணும்னா எப்படி வந்து எடுத்துக்கணும்? நீங்கள் கொரியர் பண்ணி விடுவீங்களா இல்லை நீங்கள் வந்து எடுத்துக்கணுங்களா? தேனிப்பட்டியெல்லாம் கொரியர் பண்ண முடியாதுங்க, ஏன்னா லைஃப் ஐட்டம் கொஞ்சம் பழச்சதுனாலும் சேர்த்துருங்க. நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறது தான் பெஸ்ட்டு, வாகனத்தில் வச்சு எடுத்துகிட்டு போகணும். ஓகே ஓகே. இப்போ பல்காக நம்ம வாங்குறோம்னா நீங்கள் ட்ரிப் போகும்போது வந்து நாங்கள் பல்காக நீங்கள் வாங்கினீங்கன்னா மொத்தமாக ஆர்டர் பண்ணிங்கன்னா நாங்கள் கொண்டு கொடுப்போம், அதுக்குரிய டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வாங்க. என்ன மொத்தமான எவ்வளோ ஆர்டர் பண்ணுங்க சார் நம்ம? மொத்தமான என்ன, நீங்கள் ஒரு 10-15-20 அதுக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நாங்கள் கொண்டு கொடுப்போம். சரிங்க. இப்போ நான் வந்து தோட்டத்தில் பார்த்தேன், நீங்கள் தேன்பெட்டி வச்சுருந்தீங்க, பக்கத்து பக்கத்துலேயே இருந்தது. சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஒரு ஏக்கருக்கு வந்து 10 தேன்பெட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்திய தேனி வளர்க்கும் போதுங்க. இது வந்து அப்படி ஏதாச்சும் இருக்குங்களா? இந்திய தேனியும் இத்தாலிய தேனியும் ஒன்றா நம்ம வைக்க முடியுங்களா பக்கத்து பக்கத்தில்? அதெல்லாம் சாத்தியங்களா? இந்திய தேனியும் இத்தாலிய தேனியும் ஒன்றா வச்சுக்கலாம், அதில் தப்பு கிடையாது. கொஞ்சம் கேப்பு ஒரு 15-20 அடி தள்ளி அங்கால இந்திய தண்ணி வச்சுக்கணும், இதை இத்தாலிய தண்ணியை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தண்ணி இல்லை. இது பக்கத்து பக்கத்தில் வச்சேன்னா பக்கத்தில் பக்கத்தில் வச்சா இந்திய தேனி வந்து இதுக்குள்ளே இத்தாலிய தேனிக்குள்ளே நுழையிறதுக்கு பார்க்குது, தேனை திருடுறதுக்காக. ஏன்னா இதில் கொஞ்சம் ஸ்டாக் இருக்கும். இந்திய தேனீக்கள் வந்து வறட்சியான நாட்களில் வழியில் தேன் சாப்பாடு கிடைக்காத போது உள்ளே நுழைஞ்சி தேனை திருடுது. தேனை திருடோட
சில சமயம் உள்ள சண்டை போட்டு சாவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டோம்னா நல்லது. இத்தாலிய தேனீக்களை பொறுத்தவரை நீங்கள் நெருக்கமாக வச்சுக்கலாம். ரெண்டு அடி கேப் கொடுத்தா கூட போதும். நாம் உள்ளே நுழைஞ்சு வேலை செய்யக்கூடிய அளவுக்கு கேப் இருந்தால் போதும். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக கரெக்டாக அதை கண்டுபிடிச்சிடும். தன்னோட கூட்டை கரெக்டாக கண்டுபிடிச்சி கரெக்டாக போகும். அதனால் பக்கத்தில் மாறி போகிறதுக்குரிய வாய்ப்பு குறைவு. அடுத்தது, இந்த இத்தாலிய தேனீக்கள் 2-3 கிலோமீட்டருக்கு மேலே போகிறதால கிட்டத்தட்ட 30,000-40,000 ஏக்கரை வந்து அது கவர் பண்ணக்கூடியதாக இருக்குது. அதனால் நீங்கள் மிக அதிகளவிலான பெட்டிகளை நீங்கள் ஒரே இடத்துல வைக்கலாம். ஒரு தோட்டத்தில் 5 பெட்டி 10 பெட்டி தான் வைக்கணும்னு இல்லை. நான் இப்போ வந்து 40 பெட்டி வரைக்கும் வைக்கிறேன் ஒவ்வொரு தோட்டத்தில், 40-50 பெட்டி. இன்னும் எதிர்காலத்தில் பெட்டிகள் அதிகமாகும் போது நான் என்னுடைய கணிப்பு ஒரு 200 பெட்டிக்கு மேலே ஒரே இடத்துல வைக்கலாம் என்பது. இதோடைய கொட்டும் தன்மை எப்படிங்க சார்? இது வந்து ரொம்ப சாந்தமான தேனீக்கள், கொட்டுறது குறைவு. இந்திய தேனீக்கள் கடித்தா நிறைய தேனீ கடிக்கும். இது வந்து கடித்தா 1-2 கடிச்சிட்டு போகிறதே கொஞ்சம் சாந்தமான தேனீக்கள், கையாள்வதற்கு இலகுவான தேனீக்கள். ஆனால் கடித்தா கொஞ்சம் வலி அதிகமாக இருக்கும். ஏன்னா உருவம் பெருசு, அதனால் கடிக்க கொஞ்சம் இது இருக்குது. இந்திய தேனீங்கிற கடியை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ புதுசாக வந்து தேன் பெட்டி வச்சு 1-2 இல்லைன்னா வந்து ஒரு 10 பெட்டியில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா எதில் வந்து ஆரம்பிக்கிறது வந்து பெட்டராக இருக்கும் சார்? இந்திய தேனீங்கள பெட்டியா இல்லை இத்தாலிய தேனி பெட்டியா? உங்களுடைய ஒப்பீனியன் என்னங்க சார்? இத்தாலிய தேனி பெட்டிகள் சிறப்பாக இருக்கும். என்னென்னா இந்திய தேனி பெட்டிகள் கையாள்வது ஓடி போகிற தன்மை அதில் அதிகம் இருக்குது. இந்திய தேனீக்களை பார்த்தீங்கன்னா பெட்டியில் நின்று வளர்கிற தன்மை குறைவு. ஆனால் இத்தாலிய தேனீக்கள் பெட்டியில் நின்று வளரும். இத்தாலிய தேனீக்கள் கிடைத்தால் இத்தாலிய தேனி பெட்டியிலேயே நீங்கள் ஆரம்பிக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா கையாள்வது ஈஸி, அதை மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஈஸி. கடிக்கிற தன்மை குறைவு, நல்ல தேன் உற்பத்தியும் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும். தேன் சுவையான தேனாக இருக்கும். நீங்கள் எத்தனை பெட்டி சார் வச்சுருக்கிறீங்க? தமிழ்நாட்டில் ஒரு 500க்கும் மேற்பட்ட பெட்டிகள் இருக்குது. அது மாதிரி கர்நாடகாவில் குர்க் ஏரியாவில் ஒரு 500க்கும் மேற்பட்ட பெட்டிகள் இருக்குது. கிட்டத்தட்ட 1000 பெட்டிகள் நீங்கள் 1000 பெட்டிகள். இப்போ நீங்கள் கேரளாவுக்கும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு, கேரளாவுக்கும் நாங்கள் கொண்டு போயிட்டு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு மைக்ரேட் பண்ணிவிட்டு திரும்ப கொண்டு வந்துட்டோம். கேரளா கொண்டு போயிருந்தோம். நாங்கள் கரூர் அரவக்குறிச்சி ஏரியாவில் வச்சு தேன் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த வருஷம் கேரளாவில் கொண்டு போய் வச்சு பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்தோம். நல்லா தான் இருந்துச்சு. இத்தாலிய தேனி பெட்டியோட மெயின்டெனன்ஸ் எப்படிங்க சார்? இத்தாலிய தேனி பெட்டி இந்த பொதுவாக எல்லா தேனி பெட்டிகளுக்கும் மெயின்டெனன்ஸ் இருக்குது. இந்திய தேனியாக இருந்தாலும் இத்தாலிய தேனியாக இருந்தாலும் வறட்சி காலத்தில் கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு உணவு கொடுக்கணும். அதாவது அது சேர்த்து வச்சுருக்க தேனை நாம் எடுத்துடுறோம், திருடித்தான் எடுக்கிறோம். அதாவது வறட்சிக்கு தேன் வரத்து இல்லாத நேரத்தில் சாப்பிட்றதுக்காக தான் அது வந்து சேமித்து வைக்குது. அந்த தேனை நாம் எடுத்துடுறோம். எடுத்தால் கண்டிப்பாக அந்த வறட்சி டைமில் நாம் கண்டிப்பாக உணவு கொடுக்கணும். உணவுன்னும் போது சுகர் சிரப், அதாவது தேனில் கலக்காமல் அதுக்கு எவ்வளவு ரேஷியோ தேவைப்படுதோ, வாரத்துக்கு எவ்வளவு தேவையோ அதை நாம் அதுக்கு கொடுக்கணும். கொடுத்து வந்தால் தான் அந்த தேனீக்கள் எண்ணிக்கை குறையாமல் அழியாமல் சாகாமல் இருக்கும். நீங்கள் கொடுக்காம விட்டிங்கன்னா கண்டிப்பாக இறந்துடும். இப்போ மாட்டில் பாலை கறந்துட்டு கண்ணுக்குட்டிக்கு புல் போடுற மாதிரி, அது மாதிரி தேனியில் தேனை எடுத்துகிட்டு நீங்கள் சக்கரப்பாவுக்கு கண்டிப்பாக அதுக்கு வச்சாகணும். ஒன்று. ரெண்டாவது வந்து சில எறும்புகள் வந்து இந்த கூட்டை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த ஸ்டாண்டுகளில் எறும்பு ஏறாத அமைப்புகளை ஏற்படுத்தி வைக்கணும். இல்லைன்னா அதுக்குரிய ரசாயனங்களையாவது போட்டு வைக்கணும் கண்டிப்பாக. இல்லைன்னா எறும்பு ஏறி அது இத்தாலிய தேனியாகட்டும் இந்திய தேனியாகட்டும் தேனிப்பட்டியை காலி பண்ணிடும். அது ரெண்டு மெயினாக முக்கியமானது. மற்றது சில பல்லிகள் சிலது வந்து பிடிக்க வரும், அவற்றை கண்டிப்பாக நாம் துரத்தி விடணும், இல்லை அடித்து விழுது போட்டுடணும். ஓனான் பல்லி முதலியவை பிடிக்க வரலாம். அடுத்தது வந்து இந்த மிக முக்கியமான ஒரு இது என்னென்னா, இந்த இத்தாலிய தேனீக்களில் வந்து சவ்வுண்ணிகள் முன்னையடியே சொல்லியிருக்கேன். ஆமாம், அந்த உண்ணிகளின் தாக்குதல் இருக்கும். அதனால் 3-4 மாதத்துக்கு இருக்க அதுக்கு உண்ணிக்கும் வந்து ஒரு ஆர்கானிக் மருந்து ஒன்று இருக்குது. அந்த மருந்தை நாங்கள் உபயோகிச்சுக்கணும். சில பேர் வந்து விவசாயத்தில் பூச்சி மருந்துலாம் அடிப்பாங்க, அதனால் வந்து தேனீக்களுக்கு வந்து தாக்குதல் இருக்குங்களா? இந்திய தேனியாக இருக்கட்டும் இத்தாலிய தேனி எந்த தேனியாக இருக்கும் தாக்குதல் இருக்குங்களா? கண்டிப்பாக பூச்சி மருந்தால் கண்டிப்பாக பயங்கரமான பாதிப்புகள் இருக்குது. அது இத்தாலிய தேனியாகட்டும் இந்திய தேனியாகட்டும் கண்டிப்பாக இறந்து போகும். அது இறக்காமல் தேனை உள்ளே கொண்டு வந்து தேனை வச்சுட்டு இருந்துச்சுன்னா உள்ளே அந்த தேனில் நஞ்சு கலந்து இருந்துச்சுன்னா அதால் குஞ்சுகளும் ராணி தேனியும் உள்ளே இருக்கிற தேனீக்களும் கூட பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம்னா, பக்கத்தில் இருக்கிற விவசாயிகளோட நாம் நட்புறவாக பழகி அவங்கக்கிட்ட கேட்டுக்கணும். நீங்கள் மருந்து அடிக்க முன்னாடி எனக்கு சொல்லிடுங்க, மருந்து அடிக்க முன்னாடி எங்களுக்கு ஒரு தகவல் தரவும் சொல்லி கேட்டுக்கணும், சொல்லி வச்சுக்கணும். அவங்களுக்கு கொஞ்சம் தேனை கீனை கொடுத்து வச்சா அவங்க
சந்தோஷமாக சொல்லுவாங்க. மருந்து அடிக்க போகிறாங்கன்னா, நாளைக்கு மருந்து அடிக்க போகிறாங்கன்னா, இன்றைக்கி நைட்டு அந்த கூட்டை அடைச்சி வச்சிடணும். மருந்து அடித்தப்புறம் நீங்கள் திறந்து விட்டுக்கலாம் தேனியும். திறந்து விட்டால் அந்த மருந்து வாசனைக்கு தேனி வந்து அந்த பயிருக்கு போகாது. மருந்து வாசனை மருந்தினுடைய பவர் குறையும் வரைக்கும் போகாது. மருந்து அடிக்கும்போது அதில் மாற்று தேனீக்கள் தான் பெருமளவில் சாகும். அப்போது நாம் முன்னாடியே அந்த தேனியை நாளைக்கு மருந்து அடிக்கிறாங்கன்னா, இன்றைக்கி நைட்டு அடைச்சி வச்சுட்டு மருந்து அடித்து முடிய பெட்டியை நாங்கள் திறந்து விட்டுக்கலாம். இந்த தேனியில் வந்து கலப்படத்தை எப்படி கண்டுபிடிக்குது? நிறைய வந்து பெரிய கம்பெனி, இப்போ நம்ம செய்தியிலாம் கேட்டிருக்கிறோம், நிறைய கலப்படம் ஆகிடுச்சு அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. இதை வந்து எளிமையாக ஒரு சாமானியனால் வந்து கண்டுபிடிக்க முடியுங்களா? எளிமையாக கண்டுபிடிக்க சில வழிகள் இருக்குது, ஆனால் அது எவ்வளோ எத்தனை பர்சன்டேஜ் உண்மையாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா கம்பெனியே கலப்படம் பண்ணுறான்னா அவன் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி தான் கலப்படம் பண்ணுவான். லேப் டெஸ்ட்லேயே கண்டுபிடிக்க முடியலைன்றாங்க அவங்க கலக்கிறத. இப்போது வந்து ஒரு புது டெக்னாலஜி வந்திருக்கு, அந்த டெக்னாலஜியில் தான் இப்போ கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. பழைய டெக்னாலஜியை வச்சு கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவங்க கலப்படம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பொதுவாக ஒரு கண்ணாடி கிளாஸில் தண்ணி எடுத்து அதுக்குள்ளே ஒரு 4 டிராப் தேனை விட்டிங்கன்னா, அந்த தேன் அப்படியே போய் கீழே இறங்கி நின்றுச்சுன்னா அது வந்து சுத்தமான தேன்ன்றது ஒரு 70% 80% உண்மை. ஓகே, அது இறங்கும் போதே கரைஞ்சிட்டே போச்சுதுன்னா அதில் கலப்படம் இருக்குன்றது சொல்லலாம். ஆனால் அது எவ்வளவுக்கு என்ன மீறி அவங்க பெரிய கம்பெனியில் பண்ணுறதெல்லாம் லேபில் கொடுத்து தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இத்தாலிய தேன் வளர்ப்பில் 20 வருஷமாக நீங்கள் இருக்கிறீங்க, நிறைய வந்து சவால்கள் சந்திச்சிருப்பீங்க, அந்த அனுபவத்தை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்களேன். நிறைய சவால்களை சந்திச்சிருக்கோம். நான் வந்து ஆரம்பத்தில் டிஎன்ஏ மூலம் ட்ரைனிங் எடுத்து டிஎன்ஏயில் ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்தாங்க. நான் முதல்ல நாட்டு தேனீ வளர்ப்புக்கு பயிற்சிக்கு போயிருந்தேன், அப்புறமா 2001 இந்த இத்தாலிய தேனீக்காக ஸ்பெஷலாக ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அமெரிக்காவில் இருந்து ஒயிட் மேங்கம்ன்ற ஒரு தேனி அறிஞர் வந்திருந்தார், அவர் தான் நமக்கு ட்ரைனிங் கொடுத்தார். 15 நாள் பயிற்சி, 40 பேர் ட்ரைனிங் எடுத்தோம். கேரளாவில் ஒரு தேனீ வளர்ப்பு பண்ணைக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே தான் அந்த இத்தாலிய தேனி சவுத் இந்தியாவில் இருந்துச்சு. அங்கே கூட்டிகிட்டு போய் எங்களுக்கு ஒரு 15 நாள் பயிற்சி கொடுத்தாங்க. அந்த பயிற்சி முடிவில் அங்கேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 பட்டியும் அது நல்லா வந்ததால் மேலதிகமாக 30 பட்டியும் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். எடுத்து வந்து பண்ணும்போது மெயினாக நாங்கள் சூரியகாந்தியை டார்கெட் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். சூரியகாந்தியில் தான் இங்கே தேன் எடுக்கும்ன்றது சொன்னாங்க. அதாவது இங்கே சவுத் இந்தியாவில் இருக்க பூக்களில் இத்தாலிய தேனி சூரியகாந்தியில் எடுக்கும், மற்றதில் எதில் எடுக்குதுன்றது தெரியலை. நாங்கள் சூரியகாந்தியை பார்த்து கொண்டு வந்து நம்ம ஏரியாவில் கொஞ்சம் நிறைய சூரியகாந்தி போட்டிருப்பாங்க, அந்த சமயம் அங்கே வச்சுருந்தோம். வச்சு சூரியகாந்தியில் நல்ல தேன் எடுத்துது. திடீர்னு சூரியகாந்திக்கு ஒரு நோய் வந்துட்டுது. நோய் வந்ததால் எப்படி என்ன பண்ணுன்னு நமக்கு தெரியலை. சூரியகாந்தி போயிடுச்சு, இது அடுத்து என்ன பண்ணலாம். சூரியகாந்தியில் எடுக்கும்னாங்க, ஆனால் சூரியகாந்தியே நோய் விழுந்துட்டுது, யாரும் போடலை சூரியகாந்திக்கு, பூக்கலை சரியாக. அப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்துட்டு இருந்தால் திடீர்னு, ஆனால் சூரியகாந்தியில் ஆனால் தேன் வைக்குது. எங்கேருந்து வைக்குதுன்னு பார்த்தா முருங்கை தோட்டங்களில் பூக்களில் இருந்து தேனை கொண்டு வருது. முருங்கை நண்பர்களோட தோட்டங்களில் நான் பெட்டி வச்சுருந்தவரை அவங்க சொன்னாங்க, காலையில் 5 மணிக்கு மோட்டார் போடுற மாதிரி சவுண்டு கேட்குது முருங்கை மலர் பக்கத்துலேருந்து போய் பார்த்தா பூவில் ஒட்டிகிட்டு இருக்கு தேனி. 5 மணிக்கே ஒட்டிகிட்டு இருக்குனாங்க. அப்போது தெரிஞ்சிச்சு முருங்கை பூவிலேருந்து தேன் வருது. அடுத்து பார்த்தா ஒரு வருஷம் முருங்கையும் வந்து சரியாக நோய் விழுந்து மழை லேட்டாக பெஞ்சுது. அப்போது வந்து எங்களுக்கு முருங்கை பூக்கலை, மழை அதிகமாக பெஞ்சால் முருங்கை பூக்காது. அந்த சமயத்தில் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போவும் தேன் வச்சுது. எங்கேருந்து வைக்குதுன்னு பார்த்தோம்னா நம்ம ஏரியாவில் கொஞ்சம் தும்பை செடிகள் நிறைய முளைக்கும். அங்கே வந்து இந்த மேய்ச்சல் நிலங்கள் அதிகம். இப்போ தோட்ட நிலங்கள் 2 ஏக்கர் தோட்டம் இருந்தால் 5 ஏக்கர் மேய்ச்சல் நிலம் காடுன்னு சொல்லுவாங்க. 5 ஏக்கர் 6 ஏக்கர் காடு இருக்கும். அந்த காட்டில் எல்லாம் மழையை அடுத்து பருவமழையை அடுத்து தும்பை முளைக்கும். அந்த தும்பை பூக்கள் இருந்து தேன் எடுத்துகிட்டு வந்துச்சு. அவங்க சொல்லி தந்தது எங்களுக்கு சூரியகாந்தி, ஆனால் அது பல பல பூக்கள் இருந்து தேன் எடுக்கிறத நான் பார்க்கக்கூடிய மிளகாயில் எடுக்குது, மாமரத்துலேருந்து தேன் எடுத்திருக்கு, புளிய மரத்துலேருந்து எடுத்திருக்கு, இளந்த மரத்துலேருந்து இளந்த பூவிலேருந்து தேன் எடுத்திருக்கு, நாவல் பூவிலேருந்து தேன் எடுத்திருக்கு. இது மாதிரி பல பல பூக்கள்லேருந்து அந்த தேனை சேகரிக்கக்கூடியதாக இருந்தது. புதுசாக வந்து தேன் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பெட்டிகளையும் ஸ்டார்ட் பண்ணலாங்க? உரிய பயிற்சி எடுத்துகிட்டா நீங்கள் எத்தனை பெட்டிகளையும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ அனுபவமே இருக்காதுங்க, தியரட்டிக்கலாக தான் ஒரு நாலேஜ் இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து ஒரு 5-10 பெட்டியே வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு 6 மாதம் போச்சுன்னா அந்த அனுபவம் தானாக வந்துடப்போகுது. ஓ, இப்போ என் வீட்டு தேவைக்கு மட்டும் நான் வந்து உற்பத்தி பண்ணிக்கிறேன்னா ஒரு பெட்டி வச்சா போதுங்களா? நம்ம குறைஞ்ச வச்சா 2 பெட்டி. 2 பெட்டி வச்சுக்கிட்டா போதும் ஒரு வருஷத்துக்கு என் தேவைக்கு வந்து நான் போச்சு. அதுக்கு மேலதுமே வந்துடும். அது எதுக்கு 2 பெட்டி வைக்க சொல்கிறோம்னா,
சில சமயம் ஏதாவது ஒரு காரணத்தால் ராணி தேனி இறந்து போச்சுன்னா நீங்கள் இன்னொரு இதுலேருந்து ராணி தேனியை உருவாக்கி நீங்கள் அடுத்தது கொடுத்துக்கலாம். இல்லைனாலும் ஒரு இப்போ ஒரு கூட்டம் அழியுதுன்னா இதுலேருந்து கூட்டு புழு எடுத்து அதில் கொடுத்துக்கலாம். இந்த காலனியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு பொது குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு பெட்டியாவது இருக்கணும். சரிங்க, இப்போ இந்த தேன் வளர்க்குறதுக்கு வந்து கவர்மெண்ட் சைடில் ஸ்கீம்லாம் இருக்குதுங்களா? கவர்மெண்ட் சைடில் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய சப்போர்ட் பண்ணுது. ஒவ்வொருத்தருக்குமே 1,00,000 ரூபா வரைக்கும் லோன் கொடுக்குது. செக்யூரிட்டி இல்லாமலே கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் இன்னும் அதில் எடுக்கலை. ஆனால் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய சப்போர்ட் பண்ணுது. மானியமெல்லாம் கூட கொடுக்குறதா கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து பயிற்சி ஏதாவது தரீங்களா யாராச்சும் வந்து? பயிற்சி அதாவது பெட்டி வாங்குறவங்களுக்கு நான் அடிப்படை பயிற்சி வந்து மெயின் இது வந்து யூனிவர்சிட்டியில் கொடுக்குறாங்க, அங்கே எடுத்துக்கலாம். அதை விட பெட்டி வாங்குறவங்களுக்கு நாங்கள் இங்கே பெட்டி அதிக அளவில் வாங்கும்போது அதை எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றது வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். தனியாக பயிற்சின்னு கொடுக்கல, முன்னாடி கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ நேர பற்றாக்குறை காரணமாக பயிற்சி ட்ரைனிங்குன்னு கொடுக்கல, வெட்டி வாங்க வர்றவங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ பயிற்சி வேணும்னாலும் கொடுக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. தமிழ்நாட்டில் இத்தாலிய தேனி வந்து எத்தனை பேர் கமர்ஷியலாக வளர்க்குறாங்க சார்? நபர்களோட எண்ணிக்கை குறைவாக தான் இருக்குது. கமர்ஷியலாக பண்ணுறவங்கன்னு பார்த்தோம்னா ஒரு 3 அல்லது 4 பேர் தான் இருப்பாங்க. அதுலேயும் மிகப்பெரிய அளவில் வளர்க்குறது நாங்கள் தான், அன்னை தேனி பண்ணி தான் வளர்க்குறோம். முதல் முதலாக தமிழ்நாட்டில் கமர்ஷியலாக இத்தாலிய தேனி கொண்டு வந்ததும் நாங்கள் தான். சக்ஸஸ்ஃபுல்லாக 20 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறதும் நாங்கள் தான். சிறிய அளவில் வந்து பண்ணுறாங்க யாராச்சும்? சிறிய அளவில் நம்மக்கிட்ட பெட்டி வாங்கி நிறைய பேர் பண்ணுறாங்க. ஒரு 5 பெட்டி 10 பெட்டி வச்சுருக்கிறவங்க எல்லாம் ஒரு 40-50 பேர் வச்சுருக்காங்க. 50 பெட்டிக்கு மேலே வச்சுருக்கிறவங்க ஒரு 4 பேர் இருப்பாங்க, 4-5 பேர் இருப்பாங்க. தேன் எடுத்ததுக்கப்புறம் என்ன மாதிரி வந்து ப்ராசஸ் பண்ணுங்க? சில பேர் வந்து ஹீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஹீட் பண்ணக்கூடாதுன்னு சில பேர் சொல்கிறாங்க, எது சரியான விஷயங்க? இப்போ தேன் எடுத்து தேனை ஹீட் பண்ணுறதுன்றது என்னென்னா கொதிக்க வைப்பது கிடையாது. தேனை வந்து கொதிக்க வைப்பது கிடையாது. கொதிக்க வைக்கிறதுனா 100 டிகிரி செல்சியஸுக்கு கொண்டு போனால் தான் தேன் தண்ணி கொதிக்கும். ஆனால் இங்கே தேனை நாங்கள் சூடு பண்ணுறது 55-60 டிகிரி. நாங்கள் குளிக்கிறதுக்கு அள்ளி ஊற்றுறோம், அந்த டெம்பரேச்சருக்கு அந்த சூட்டுக்கு தான் சூடு பண்ண போகிறோம். அப்படி சூடு பண்ணுறதால அந்த சூட்டில் எந்த சத்து பொருட்களோ அதில் இருக்க மருந்து பொருட்களோ அழிவதற்கு வாய்ப்பு இல்லை. எதற்காக சூடு பண்ணுறோம், எதுக்கு சூடு பண்ணுறோம்னா தேனில் மேலதிகமாக ஈரப்பதம் இருந்தால், ஏன்னா தேன் ஃபுல்லாக சீல் பண்ண வரைக்கும் நாங்கள் அந்த அடைகளை தேனி மூடும், அந்த சீல் பண்ணும். சீல் பண்ணுறது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ண முடியாது, ஏன்னா தேன் வரது வந்து கொண்டு இருக்கும். அப்போ தேன் வைக்கிறதுக்கு அடைகள் தேவை. அப்போ ஒரு 70% தேன் அறைகள், அந்த அருகோண வளைய அறைகள் மூடப்பட்ட நிலையில் நாங்கள் தேனை அதை கட் பண்ணி தேனை எடுத்துடுவோம். ஒரு 30% அறைகள் மூடப்படாமல் இருக்கும். அதாவது எப்போ மூடும்னா அந்த தேனில் 18% 16% அந்த ஈரப்பதம் வந்தப்புறம்தான் அந்த தேனீக்கள் வந்து தேன் அறைகளை மூடும், அடையில் இருக்கிற தேன் அறைகளை மூடும். நாங்கள் 70% மூடப்பட்ட நிலையில் நாங்கள் அதை கட் பண்ணி எடுக்கும்போது என்ன ஆகும்னா 30%ல் வந்து அந்த ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். 30%ல் தண்ணியினுடைய அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தண்ணியின் அளவு அதிகமாக இருக்கும்போது மொத்த தேன்லையும் தண்ணியின் அளவு கொஞ்சம் கூடிடும். தண்ணியின் அளவு கொஞ்சம் அதிகமாக வரும்போது அதில் வந்து ஈஸ்ட் எனப்படுகின்ற ஒரு நுண்ணீர் தொழிற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஈஸ்ட் செயல்பட ஆரம்பிச்சதுன்னா தேன் புளிச்சு போயிடும். அதனால் தேனை எடுத்தோடனே ஒரு வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக சூடு பண்ணணும். சூடு பண்ணுறது எப்படின்னா கை தாங்கக்கூடிய சூடு 55 டிகிரி அல்லது 60 டிகிரி, அதுக்கு மேலே டெம்பரேச்சர் கொண்டு போகக்கூடாது. கொண்டு போகாமல் சூடு பண்ணும்போது தேனில் எந்தவித ரசாயன மாற்றமும் நிகழாது. 60 டிகிரிக்கு மேலே நீங்கள் சூடு பண்ணால் கண்டிப்பாக தேனில் ரசாயன மாற்றம் நிகழும். ஆனால் 60 டிகிரிக்குள்ளே கண்டிப்பாக நாம் சூடு பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் தேனோட லைஃப் டைம் நல்லாயிருக்கும், தேன் கெட்டு போகாமல் இருக்கும். இதுக்கு எதாவது ஸ்பெஷலாக வந்து பாத்திரம் அது மாதிரி ஏதாச்சும் இருக்குங்களா? நார்மலாக ஸ்பெஷலாக அதுக்குன்னு கருவிகள் இருக்குது. நாங்கள் நார்மலாகவே பெரிய ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு அந்த தண்ணியை சூடு பண்ண வச்சு அந்த பாத்திரத்துக்குள்ளே ஒரு சின்ன பாத்திரத்தில் தேனை வச்சு அதை உள்ளே வச்சு சூடு பண்ணுவோம். அதை அப்படித்தான் பண்ணுறோம். அதுக்குரிய உபகரணங்களும் இருக்குது. இந்த ப்ராசஸிங் பண்ணுற மெஷின்ஸே இருக்குது. பெரிய அளவில் பண்ணும்போது நாங்கள் மேனுவலாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம், ஆனால் மெஷின்ஸ் இருக்குது அது செய்கிறதுக்கு. இத்தாலிய தேனியோட லைஃப் எவ்வளோங்க சார் இருக்கும்? இத்தாலிய தேனி பொதுவாக ராணி தேனியோட ஆயுள் காலம் 4 வருஷம். அதில் முதல் 2 வருஷமும் நல்லா முட்டை வைக்கும், அதுக்கப்புறம் படிப்படியாக குறைஞ்சிட்டு வரும். ஆனால் வேலைக்கார தேனியினுடைய ஆயுள் காலம் 45 நாள்.
இந்த தேனோடைய ஷெல்ஃப் லைஃப் எவ்வளோங்க சார்? தேனுக்கு உண்மையில் வந்து எக்ஸ்பைரி டேட் கிடையாது. தேனோட எந்த தேனாக இருந்தாலும் சரி, அதாவது சுத்தமான ஒரிஜினல் தேனாக இருந்தால் அது வந்து கரெக்டாக அதில் ஈரப்பதம் கரெக்டாக மெயின்டைன் ஆயிடுச்சுன்னா 20% குறைஞ்சி 18% வரைக்கும் குறைக்கப்பட்டிருந்தால் அதுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் கிடையாது. ஏன்னா ஹூ சொல்லியிருக்கு உலகத்தில் எக்ஸ்பைரி டேட் இல்லாத WHO WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்கு உலகத்திலேயே எக்ஸ்பைரி டேட் இல்லாத ஒரே உணவுப் பொருள் தேன் தான். சேஃப் சைடில் இருக்கிறதுக்கு சார் ஒரு வருஷம் அந்த மாதிரி வச்சுக்கலாங்களா? 18 மாதம் வந்து போட சொல்லியிருக்காங்க. அதாவது FSSAI தரக்கட்டுப்பாட்டு அமைப்பு வந்து ஒரு சில சட்ட சில விதிகளை வகுத்திருக்கு, அதில் வந்து ஒரு 18 மாதம் போட சொல்லியிருக்காங்க. ஆனால் இதே இது 4000 வருஷத்துக்கு முற்பட்ட தேன் வந்து பிரமிட்லேருந்து எடுத்திருக்காங்க. அது என்ன தரமாக இருக்குது, சாப்பிடக்கூடிய வகையிலேயே சாப்பிடக்கூடிய உணவாக உட்கொள்ளக்கூடிய தரத்தில் இருக்குது. 4000 வருஷத்துக்கு முற்பட்ட தேனே எண்ணம் வந்து கெட்டு போகாமல் இருக்கு சார். நான் வந்தப்போ வந்து பலத்த காற்று மழை அதையெல்லாம் தாண்டி வந்து நேரம் ஒதுக்கி இவ்வளோ நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். வணக்கம்.